இளமை பத்தி பேசிருக்கீங்க இல்லையா, நீங்க மனதின் இளமைன்ற மாதிரி நீங்க பாத்துருக்கீங்க. நான் எனக்கு எப்படி தோணுதுனாங்க, இந்த மனதினுடைய இயலாமை மட்டும் இல்லாம இப்போ சிச்சுவேஷன் அதை மாத்த முடியல, நான் நினைச்சபடி மாத்த முடியல. அதுக்கப்புறம் பீப்புள், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், என்னுடைய ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, அதோட மாத்த முடியாத இயலாமை, ஹெல்ப்லெஸ்னஸ், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் எமோஷனல் பார்ட்டியும் மாத்த முடியும், நான் சொல்றபடி என்னுடைய எமோஷன்ஸும் கேட்காது, அப்புறம் நான் சொல்றபடி என்னுடைய இன்டெலக்டும் கேட்காது. இதை பத்தி பண்ணா யோசி, அதுக்கப்புறம் இதை பத்தி யோசி, அதுக்கப்புறம் முடிவுக்கு வான் சொன்னா அதுவும் கேட்காது. ஸோ என்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸ் வந்து நாட் ஒன்லி இந்த எமோஷனல் பார்ட் மட்டும் இல்லை, ஒரு சிச்சுவேஷனுக்கும் இருக்கு, பீப்புளோட இருக்கு. நான் என்னுடைய மனைவியோ என்னுடைய குழந்தையோ நான் சொல்லப்படி மாறவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே இருப்பாங்க. என்னுடைய பாஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ எமோஷனும் அப்படிதான் இருக்கு. ஸோ எந்த ஆஸ்பெக்ட் எடுத்தாலுமே என்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸ் தான் எனக்கு தெரிஞ்சுங்க. ஸோ நீங்க வந்து ஒரு மனதினுடைய ஒரு இயலாமை மட்டும் நீங்க சொல்றீங்க, ஒருத்தரை வந்து உங்களால மாற்ற முடியலன்னா எல்லாராலையும் அவங்க மாற்ற முடியாதுங்கிறது இல்ல, உங்களால மாற்ற முடியல, ஒரு சூழ்நிலையும் மாற்ற முடியல, எல்லாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து சில காரணங்களால அவங்க அந்த சூழ்நிலையில இந்த உங்களால வந்து இப்ப நீங்க சொல்றது ஒருத்தர் கேட்க மாட்டாருன்னா யாரு சொல்றது அவர் கேட்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல, சிலவங்க சொல்றது அவங்க கேட்டுடுவாங்க. உண்மையிலே அவங்க கேட்க வைக்கணும்னு சொன்னா எப்படி சொன்னா அவங்க கேட்பாங்கிறது நீங்க தெரிஞ்சீங்கன்னா அந்த மாதிரி சொல்லி அவங்க கேட்க வச்சுக்கலாம். இப்ப அவங்க கேட்க வைக்கிறது நோக்கம் என்னன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்க அவங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம், கேட்க வைக்கிற மாதிரி நடக்கிறது பண்ணலாம். உங்களுக்கு தேவையில்ல நீங்க எப்படி போனீங்கன்னா கேட்க வைக்கணும்னு முயற்சி பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. அப்ப முதல்ல உங்களுக்கு தேவை என்னங்கிறதும் நீங்க முடிவு பண்ணுங்க, உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உலகத்தை நிர்வாகம் பண்றதுக்கு பாருங்க. தேவையில்லைன்னு சொன்னா நீர் யாரையும் நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க உங்களதான் நிர்வாகம் பண்ண வேண்டிய வந்துடும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாற வேண்டிய நிலைக்கு வந்துடும். அது இருக்கிற எல்லாத்தையும் சைச்சுட்டு போற மாதிரி நிலைக்கு வந்துடுங்க. ஏதாவது ஒரு வகையில ஒரு ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும் இல்லையா, ஒண்ணு அவங்கள மாத்தணும் இல்லைன்னா நீங்க மாறிக்கிடணும். இதான் பண்ணிட்டு அகத்தை பொறுத்த அளவுல நாம வந்து அங்க நம்மள சரி பண்ணணுங்கிறதுன்னா அது அகங்கிறதே முடிஞ்சு போன பிறகுதான் நாம அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றோம். அதனால முடிஞ்சு போனதை சரி பண்றதுக்கு நமக்கு தேவையே இல்லை, அதனால முடிஞ்சு போனதை நம்ம ஏற்றுக்கிறது தான் சரி. அடுத்தாப்புல என்ன பண்ணணும்ங்கிறது வந்து உங்க மனசு மேல நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி டிசைன் பண்ணி உங்க மனசை இயக்க முடியாது. செயல வேணா நீங்க பிளான் பண்ணலாம், உங்க மனசுக்கு நீங்க பிளான் பண்றது தேவையில்லாத பொருள். இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம் சொன்னா அவங்க கேட்டுக்கலாம், பட் நான் என்னுடைய ஆஸ்பெக்ட்ல நான் பார்த்தனுக்கு இப்போ என்னுடைய வாழ்க்கையில யாருமே இப்போ நான் ஒரு 10 வருஷம் எப்படி நான் பார்த்தனோ அப்படிதான் இப்ப எல்லாருமே இருக்காங்க, யாருமே ஒரு இன்ச்சு மாறின மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிச்சுவேஷன்ஸ், பீப்புள் எல்லாமே சாலிடா இருக்காங்க தெரிஞ்சுங்க. என்னுடைய ஆஸ்பெக்ட் வந்து யாருமே என்னால மாத்த முடியல. இல்ல அப்படி நீங்க யாரையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணி மாத்த முடியாம போயிட்டு இருக்கா அப்படின்னா அவங்க லைஃப்ல போறது, நீ உங்க லைஃப்ல போறீங்க, நீ யாரையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணவும் இல்லையே. இல்ல முன்னாடி என்னன்னா ஒரு திருப்பிடித்தனமா நான் சொல்றபடிலாம் உலகம் கேட்கும், நான் சொல்ற மாதிரிலாம் மக்கள் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் உணர்ந்துருங்க. நீங்க கனவை மாத்திட்டீங்க அவ்வளவுதான், உங்க சொல்லபடி நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் கேட்கும் அதுதான் கேட்காது. அது அந்த நம்பிக்கை வந்திருக்கேன், சிச்சுவேஷன்ஸ் மாத்த முடியும், உலகத்தை மாத்த முடியும், பீப்புள் மாறுவாங்க, எல்லாமே நான் கை பிடிச்சா கை பகுத்து வந்துருவாங்கன்ற மாதிரி. இல்ல அது ஒன்று கொம்பாம செல்லவங்களுடைய தகுதிகளை நீங்க நீங்க அங்க பார்த்துட்டு பேசுங்க. நீங்க வந்து ஒரு தகுதியை நீங்க மேம்படுத்திட்டீங்கன்னு சொன்னா இப்ப கூட எத்தனையோ சில லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க சொன்னா கேக்குறதுக்கு எத்தனையோ ரெடியா இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் சிலவங்க இருக்குதான் செய்யறாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு தகுதி நீங்க டெவலப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க அபத்தமா சொன்னாலும் கூட கேக்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. அது நீங்க உங்களுடைய தகுதியை டெவலப் பண்ணிக்கிறத பொறுத்திருக்கு. நீங்க அந்த மாதிரி தேவையில்லன்னு நீங்க முடிவு பண்ணனால அந்த தகுதி உங்களுக்கு வரல. இல்லைங்க இப்ப லீடர்ஸ் எல்லாம் கூட அவங்க சொல்ற மக்கள் கேட்கறாங்க, மக்கள் நினைக்கிறாங்க அவரு என்ன சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும் சொல்லி ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறவங்க வந்து சிலதை சொன்னா அவங்க கண்ண மூடிட்டு ஏற்று செய்வாங்க, இவங்கள ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நான் லைஃப்ல வரும்போது ஒரு எனக்கு 20 இருக்குன்னு சொல்லி சொல்லும் போதுங்க,
அது நினைச்சேன் ஆட்டோ கட் பவர் வந்துடும், உலகெல்லாம் இல்ல ஆன்மீகமாவும் வந்துடும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பவர் வந்து ஒரு ஹியூமனுக்கு பாசிபிளே கிடையாது. ஒரு ஹியூமனுக்கு ஒரு ஹியூமனுக்குள்ள பவர் தான் இருக்கீங்க. அந்த லிமிடேஷன்ஸ், அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து ஏதோ அதீதமா கற்பனைகள்லாம் வச்சிருக்கீங்க, கற்பனைகளை வச்சு நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க. அது வந்து அதான் அதே நேரத்துல எல்லாமே ஏதோ ஒரு வகையான ஒரு காரண காரியத்தோட தான் இயங்குது. இப்ப சொல்ல போனாங்கன்னா சில சினிமா ஹீரோக்களே வந்து அவங்க என்ன சொன்னாலும் நம்புற மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. உண்மையிலே அவங்க அபத்தமா நல்லாம சொல்லுவாங்க. நான் அவங்க மேல ஒரு ஒரு ஃபெய்த் வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் வேதவாக்கா எடுத்து செயல்படுறதுக்கெல்லாம் தான் தயாரா இருக்கிறாங்க. அப்படிலாம் வந்து சூழ்நிலை இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவங்க இதுக்கு இப்படி ஒரு நிலைக்காக அவங்க திட்டம் போட்டு வரல. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அது வந்து ஒரு காரணக்காரிய லிங்க் இருக்காங்க. ஆனா அந்த லிங்க் அதுல சக்சஸ் ஏதோ சக்சஸ் ஆயிருக்கிறாங்க. ஆனா அந்த காரணக்காரிய லிங்க்ல தான் அது நடந்திருக்கு. ஆனா அவங்க இந்த இதை இந்த ஸ்டேட்டஸ் எதிர்பாராம கூட வந்திருக்கலாம். அவங்க இப்ப நீங்க அந்த ஸ்டேட்டஸ் எதிர்பார்க்கறீங்க. ஆனா அந்த காரணக்காரிய லிங்க் அங்க அமையல. அதனால அந்த ஸ்டேட்டஸும் கிடைக்காம போச்சு. நீங்க வந்து அதீதமான ஆற்றல்கள் பத்தி நம்ம பேசல. அதீதமான ஆற்றலுக்கு அந்த மாதிரி கூட சக்தி இருக்கலாம். பட் இருந்தாலும் அத அந்த மாதிரி ஆற்றலை அடையிறத பத்தி நம்ம பேசவும் இல்லை. அதனால அது வந்து நம்ம வந்து அதனால இருந்தாலும் கூட நமக்கு வேண்டான்னு தான் சொல்றோம். அந்த மாதிரி மாற்ற சக்தியே வேண்டான்னு தான் நம்ம சொல்றோம்.